அவசர ஆலோசனைலாம் ஒன்றும் கிடையாதுங்க. இது ஏற்கனவே திட்டமிட்ட ஆலோசனை கூட்டம் தான். உங்களுக்குலாம் தெரியும், எங்கள் தேனி மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகிகள் எல்லாம் வந்திருக்காங்க. இந்த கூட்டம் கூட எதுக்குன்னா, கடந்த வாரத்தில் திரு தங்க தமிழ்செல்வன் ஏதோ ஒரு ரேடியோவில் எஃப்எம்ல அவர் வந்து இன்டர்வியூ கொடுத்தது, எல்லா நிர்வாகிகளும் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. நான் பெங்களூர் போயிட்டு இருந்தேன், அதை எனக்கு அனுப்பி விட்டுருந்தாங்க. பார்த்துட்டு அவரை நான் வர சொல்லியிருந்தேன், 20ஆம் தேதி வர சொல்லியிருந்தேன். வர சொல்லிங்கன்னா நீங்கள் வந்து வாய்க்கு வந்தபடி பேசுகிறீங்க, நினச்சதெல்லாம் பேசுகிறீங்க. எல்லா நிர்வாகிகளும் நிறைய பேர் வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இல்லை நான் அப்படி பேசலை அப்படி பேசலைன்னு சொன்னார். அதில் வந்து அவங்க கேட்டதெல்லாம் அவங்க கேள்வி அப்படி தப்பாக கேட்டால் நீங்கள் போய் மாட்டிக்கிறீங்க. பதில் சொல்ல தெரிஞ்சால் சொல்லணும், தெரியாமல் எதுக்கு நீங்கள் அவர் கேட்குற கேள்வி ஒத்துக்கிறீங்க வந்து அப்படின்லாம் சொன்னேன். அதை கூட ரிப்பீட் பண்ண வேணாம், நான் இப்படி ஆன்சர் நீ இப்படி கொடு மறுபடியும் பேட்டி கொடுத்தான்னு கூட சொன்னேன். இனிமேல் வந்து டிவிக்கெலாம் பேட்டி கொடுக்குறதா ஒழுங்காக கொடுங்க, இல்லைன்னா நான் வந்து உங்களை கொள்கை பொறுப்பு செயலாளர் பதவியிலையும் மாவட்ட செயலாளர் பதவியிலேருந்து வேறு ஆளை போடுற மாதிரி வந்துடும். ஏன்னா காரணம், இப்போ சில பேர் நீ கூட பார்த்த காலம்பரை நியூஸ் 18ல அவர் செந்தில் ரொம்ப ஆக்ரோஷமாக தங்க தமிழ்ச்சலுக்காக பேசுகிறார். பாவம், எனக்கு செந்திலுக்கு வந்து இவ்வளோ சப்ஜெக்டை தெரியாமல் பேசிகிட்டு இருந்தார் உங்கள் நியூஸ் 18ல. அதாவது நீங்கள் கலைராஜனை நீக்கலன்னா இவருக்கு என்றைக்கு நீக்கணுமோ அதிகம் நீக்க வேணாங்க. நியூஸ் 18 சேனலில் இருக்கிற செந்தில கேட்டுட்டு நீக்க முடியும். இன்னொன்று நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், April 19 நாங்கள் எல்லாம் சேர்ந்து பொதுச் செயலாளரையும் துணைத் தலைவரையும் தேர்ந்தெடுத்தோம். தலைவர் பதவி வேக்கண்டாக வச்சுருக்கோம், அது 3 எலெக்டட் போஸ்ட்டாக வச்சுருக்கோம். மற்ற நிர்வாகிகள்லாம் நாங்கள் வந்து மறுபடியும் அறிவிப்போம்னு சொல்லியிருந்தோம், நாங்கள் தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியிருந்தோம். ஏன்னா அது இப்போ அந்த பதிவு பண்ணுற வேலையெல்லாம் நடக்குது. நேற்று தான் எங்கள் லாயர்லாம் அந்த ஹியரிங் போயிருந்தாங்க, அடுத்தது பேப்பர்லலாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்து அது ப்ராசஸ் ஆகணும், 45 நாள் ஆகும். இடையில வந்து நான் தலைமை கழக நிர்வாகிகள்லாம் மறுபடியும், ஏன்னா ஏற்கனவே உள்ள நிர்வாகிகள் அவங்க அமைப்பாக இருந்தப்போ இருந்தது அணியாக இருந்தப்போ அதே நிர்வாகிகள் செயல்பட்டு இருக்காங்க. அதனால் புதுசாக வந்து நம்ம நிர்வாகிகளை தலைமை கழக நிர்வாகிகளை அறிவிப்போம், அதை விட்டுட்டு முத முதல்ல கட்சியில் நீக்கல் நடவடிக்கை வேணாங்கிறதுனால தான் அதை தள்ளி போட்டதே தவிர வேறு யாரைக்கும் மேலேயும் யாரையும் நீக்கிறதுக்கு எந்த அச்சமோ பயமோ தயக்கமோ எதுவுமே கிடையாது. வர்ற வாரத்தில் தலைமை கழக நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடுவோம். அதுதான் அவருக்கு சொன்னேன், அது மாதிரி July 1st நான் அறிவிக்கலான்ட்டுருக்கேன். இன்னும் பெங்களூர் போய் சின்னம்மாவோடலாம் பேசிவிட்டு அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அன்றைக்கி நான் எங்கள் துணைத்தலைவர், இப்போ இருக்கிற தலைமை நிலைய செயலாளர், இப்போ இருக்கிற பொருளாளர் திரு வெற்றிவேல், திரு மாணிக்கராஜா மண்டல பொறுப்பாளர், அவர் நம்ம விருதுநகர் கிழக்கு மேற்கு மாவட்ட செயலாளர் சாத்தூர் எம்எல்ஏ இவங்கெலாம் வந்திருந்தாங்க. அன்றைக்கி ஒரு மீட்டிங்லாம் கிடையாது, இவர் சொல்கிற மாதிரி அவங்களாம் என்னை பார்க்கணும் கேட்டு தான் வந்திருந்தோம். அப்போ இவரை என்னை பார்க்கணும் கேட்டது வர சொல்லி இது மாதிரிலாம் நீங்கள் இனிமேல் பேசுகிறதா இருந்தால் இல்லை வேறு எது என்ன இருந்தால் கூட நீங்கள் அதை செயல்படுத்துங்க, வேற எங்கே போகணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் கூட. ஏன்னா நீங்கள் பேசுகிறதுலாம் சரியில்லைன்னு தான் எல்லோரும் சொல்கிறாங்க. கடந்த மாதமே உங்களை பற்றி ஒரு பத்திரிகையில் நீங்கள் எங்கேயும் ராஜ்யசபா எம்பி கேட்குறீங்களா வந்துச்சு, அதுக்கு எல்லாத்துக்கும் தாண்டி தாண்டி மறுப்பு கொடுப்பீங்க. இதுக்கே கொடுக்கலன்னா இல்லை இல்லை அப்படின்னு பேச அவர் என்னிட்ட போய் பேச, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் விஸ்வரூபம்லாம் எடுக்க மாட்டார், என்னை பார்த்தா பொட்டி பம்பை அடைக்கிடுவார். இது மாதிரி நைட்டு நேரத்தில் இது மாதிரி ரொம்ப நிதானமாக இருக்கிறப்ப தான் இது மாதிரிலாம், அது யார்கிட்ட பேசினாலும் என் உதவியாளர்னு திரும்ப திரும்ப பேசுகிறீங்க. என் உதவியாளர் ஜனாவோ எங்கள் ஆஃபீஸில் உள்ள ஸ்டாஃப்கிட்டலாம் பேசலை, அவர் உங்கள் கட்சியோடைய நிர்வாகி திரு செல்லப்பாண்டியன், அவரும் மதுரையை சேர்ந்தவர். அவர் நான் எங்கே போனாலும் மதுரையிலேருந்து என்னோட நான் பெரிய குளத்தில் எம்பியாக இருந்த காலத்துலேருந்து அங்கே சில நிர்வாகிகள் நான் எங்கே போனாலும் வெளியூருக்கு வந்துடுவாங்க, என்னை கூட சென்னை வரைக்கும் கூட விட்டு போவாங்க. அவர் தொழிற்சங்க நிர்வாகி, அவர் இன்றைக்கி சென்னைக்கு நான் திருச்சியிலேருந்து வர்றப்போ அவசர கூட்டம்லாம் போட்டிருந்தா அன்றைக்கே நான் திரு அங்கே இருக்கிற எங்கள் ஒன்றிய செயலாளர்கிட்ட நான் பேசி நீங்களாம் சென்னைக்கு வாங்க 20 செவ்வாய்க்கிழமை நம்மளாம் பேசிக்கணும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இல்லாட்டி திருச்சியிலே கூப்பிட்டு அன்றைக்கே அவசர அன்றைக்கி போட்டு தான் அவசர கூட்டங்களாம். நீங்கள் ஏற்கனவே திட்டமிட்ட கூட்டம், ஏன்னா தொடர்ந்து அவர் டிவியில் போடுறாரு, ஐடியிலேருந்து அவரை அட்டாக் பண்ணி பண்ணுறாங்க. ஐடி நிர்வாகிகிட்ட பேசினா கூட அதெல்லாம் அவரை நாங்கள் அவர் ரொம்ப கட்சிக்கும் தலைமைக்கு எதிர்ப்பாக அவர் போகிறாரு அப்படின்னு சொன்னப்போ நானும் கண்டிச்சிருக்கேன். அதே மாரி அவர் செய்கிறப்ப சரி அவர் முடிவு எடுத்துட்டார், அதனால் நம்ம அடுத்த மாவட்ட செயலாளர் சால்வ் பண்ணணும் அப்படின்னு அன்றைக்கே நாங்கள் உட்காந்து பேசுகிறப்ப அடுத்து யாரும் கொள்கை பொறுப்பு எல்லாம் போடலான்னு பேசிட்டு சரி நம்ம பெங்களூர் போய் சித்தையும் பார்த்துட்டு வந்து அறிவிக்கலாம் அடுத்த வாரத்தில் சொன்னேன். அதனால தான் நீக்கலே தவிர எந்த பயமோ தயக்கமோ எதுவும் கிடையாது. இன்னொன்று முதல் முதல்ல அறிவிக்க போகிறோம். இப்போ ஏற்கனவே அந்த ஆர்பி ஆதித்தன் போனப்ப என்ன பயமாக எடுக்காமல் இருந்தது, இல்லை பாப்புலர் முத்தையா இந்த டீம்லாம் போனிச்சேன் போகிறவங்க போட்டு அதெல்லாம் நான் சொன்னேன் அன்றைக்கே உத்தரவு காட்சியில். இப்போ போகிறவங்க போட்டு நான் நிர்வாகி அமைக்கிறப்ப புதுசாக எனக்கு அந்த வேலை இருக்காது, நீக்கலுங்கிற வேலை இல்லாமல் போட்டுமேனு பண்ணலை தவிர அவர் திரு செந்தில் சொல்கிற மாதிரி எங்களுக்கு அந்த பயமோ அது மாதிரி அவர்கிட்ட பேசுகிறப்ப ஒரு மாதிரி இதை மாதிரி வேலைகள் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை. எங்கள் நிர்வாகிகள்லாம் வர சொல்லி நானே ஃபோன் பண்ணி சபா கிளம்பும், ஏன்னா என்கிட்ட அவங்க ஏற்கனவே முறையிட்டாங்க. May 31 கூட்டம் முடிஞ்சதுமே வீட்டுக்கு வந்து அனாவசியம் வர மாட்டாங்க, ஏன்னா எல்லோரும் எனக்கு தெரியும் வந்து இவருடைய சில பேச்சுகள் செயல்பாடுகள் சரியில்லைன்னு சொல்லி போனாங்க. பொறுமையாக இருங்க பார்த்துக்கோன்னு சொல்லி அனுப்புனேன். அதனால் அன்றைக்கி இவங்க அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி வராங்க கூட்டம் போட்டு கூட இவங்கள்ட்டலாம்
கொஞ்சம் இல்லை அங்கே கூட்டம் போட்டு ஒரு நிர்வாகிட்டு இவர் தாறுமாறாக பேசியிருக்காரு. அதெல்லாம் அவங்க என்கிட்ட ஜெனரேட்டாக எங்கள் செக்ரட்டரிட்டாக கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ப்ளஸ் இவர் தந்தி டிவியில் பேட்டி கொடுத்ததுக்கப்புறம் நானே திருச்சியிலேருந்து ஃபோன் பண்ணி எல்லா ஒன்றிய செயலாளர் இதில் என்ன இருக்குது தலைமையிலேருந்து எல்லா நிர்வாகிகளையும் வர சொல்லி கூப்பிடுறாரு. முக்கியமான ஒன்றிய கழக செயலாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர் ஒன்றி வாங்க பேசிக்குவோம், அதுக்கப்புறம் நான் தெரிஞ்சுக்க இது மதுரைக்கு வரப்ப நம்ம முடிவு எடுத்துக்கலாம்னு சொல்லி வர சொல்லுவேன். இது மாதிரிலாம் நல்லா நீங்கள் சொல்லிட்டேன் நான் இது விளக்க நான் கூப்பிட்டு 20ஆம் தேதியே இதே மாதிரி பேட்டியெல்லாம் நம்ம கொடுக்கறது தொடர்ந்துச்சுன்னா உங்களை பதவியிலேருந்து எடுத்துருவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டேன். அன்றைக்கே சொல்லிட்டேன் அவர்த்து அன்றைக்கி அதெல்லாம் இல்லை இல்லைன்ட்டு போயிட்டார். அவர் சொல்கிறாரு ஒன்று என் மேலே தப்பு இருந்ததுன்னா என்ன கூப்பிட்டு கண்டிக்கலாம் அல்லது என்ன கட்சியிலேருந்து நீக்கலாமே அப்படின்னு சொல்கிறேன். அதுதான் சொல்கிறேன், அதுதான் நான் வந்து பொறுப்பாக இருக்கேன். நான் இவர் யார் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் தான் நீக்க போகிறேன்னு அவர்கிட்ட சொல்கிறேன். இப்போ அடுத்த அறிவு போகிறப்ப அவர் சொல்கிற விமர்சனம் தலைமை வந்து கலந்து ஆலோசனை பண்ண மாட்டேன் வெளிப்படுத்தலாம். ஆமாம், தன்னிச்சையாக செயல்படுது அப்படிங்கிறார். அதாவது ஒருத்தர் ஒரு முடிவு எடுத்துகிட்டு ஒரு அதாவது உண்மையாக தூங்குறவங்கள நீங்கள் எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடக்கிறவங்களாம் அவர் அவர் பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்லி உங்கள் நேரத்தை எல்லாத்தையும் வேஸ்ட் ஆகாதீங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் அது ஒன்றும் பெரிய விஸ்வரூபம்லாம் என்னை பார்த்தா பொட்டி பாம்பாக இறங்கக்கூடியவர். நான் கூப்பிட்டே நேராக சொல்லிட்டேன் நீ அதான் உங்களுக்கு இப்போ விளக்கம் கொடுத்தேன் ஏன் நீக்கலைன்னா முதல் முதல் நீக்கல் அறிவிப்புலாம் வேணாம். இப்போ நானும் துணைத்தலைவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் இந்த அறிவிப்பு கொடுக்கல. முத முதல்ல நீக்கெல்லாம் வேணாம், அந்த பதவி வேறு அறிவிச்சிட்டாலே முடிஞ்சு போச்சு, நீக்கப்பட்டவங்க தானே என்னோட காரணம் நினைக்கிறீங்க சார். ஏன்னா அவர் உங்களுடைய ஒரு நம்பிக்கைக்குரிய ஆட்களில் ஒருத்தவராக இருந்தவர் அரசியலில் எல்லாரும் அது அவரை தான் நீங்கள் கேட்குறோம். அவர் இல்லை அவர் ஏற்கனவே எப்பயுமே இப்படி தான் இருப்பார். அவர் இன்றைக்கி ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருப்பார். முன்னே பார்த்தீங்கன்னா எல்லா 18 MLA இதில் மற்றவங்கள்லாம் ஒரு முடிவு எடுத்தால் அவர் ஒன்று சொல்லிகிட்டு இருப்பார், அப்புறம் அவராகவே சரியாக வருவார். இன்னொன்று வந்து அவர் என்கிட்ட நேராக வந்து எதுவும் சொல்ல மாட்டார், வெளியில் மாதிரி பேட்டி கொடுப்பார். அன்றைக்கி கூட அந்த 3வது ஜட்ஜோட தீர்ப்போல 2 ஜட்ஜி தீர்ப்பு வந்த போய் இவரே பேட்டி கொடுத்தது கூட நான் சத்தம் போட்டேன், நீங்களாக எப்படி பேட்டி கொடுக்குறீங்க 10-17 MLA கேட்காமன்னு சொல்ல அவர் வந்து வாய்க்கு வந்து பேசிகிட்டு இருப்பார். அதனால நானும் ரொம்ப நாளாக மான் பண்ணேன். கேளுங்க, அவர் தான் வேட்பாளர்னால அப்போ வந்து என்ன சொல்லியிருக்க வேண்டியதானே. இது வெளியில் போய் பேசுகிற காரணம் என்னென்னா யாரோ வந்து அவருக்கு இதை மாதிரிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க அவரை தாக்கி பேசுங்கன்னு அதை பேசிகிட்டு இருக்காரு. அவ்வளோதான், இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கே தெரிஞ்சிடும் அவர் என்ன முடிவு எடுத்திருக்காரு உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது அன்னைக்கு வந்திருந்தாரு, அதுக்கு நான் முன்னெல்லாம் சொன்னால் திருத்திக்குவாரு. 20ஆம் தேதி கூப்பிட்டு இன்னும் இது மாதிரி பேட்டிகள் கொடுத்தா நான் உங்கள் மேலே நடவடிக்கை எடுப்பேன், உங்களை பதவியில் தூக்கிட்டு வேற வேலை போட்டுருவேன்னு சொன்னேன். ஏன்னா அவர்கிட்டே சொன்னேன் நீக்கிறது எனக்கு ஒரு நிமிஷத்துக்கு, நான் வந்து பொதுச் செயலாளரும் துறைத்தலைவரும் உங்களுக்கு திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறேன். தேர்ந்தெடுக்கப்பட்ட அறிவிப்புக்கு அப்புறம் எந்த அறிவிப்பு கொடுக்கல, இனிமேல் தான் தலைமை கழக நிர்வாகிகளை அறிவிக்க போகிறேன். அதில் உங்களை கொள்கை பிறப்பிச்சாலும் எடுத்துகிட்டு வேறு ஆளாக அறிவிக்கிற மாதிரி வரும். அதான் நீக்கிறது இப்போ கட்சியை விட்டு நீக்கிதான் அவனு நீங்கள் தொலைக்காட்சி கேட்குறதுக்காக நான் வந்து முதல் முதலாக ஒரு அறிவிப்பை நீக்கிறது அறிவிக்க வேணான்னு நினைக்கிறேன். இல்லாட்டி அன்றைக்கி நான் ஆர்பி ஆதித்தனை நீக்கலே, பாப்புலர் புத்தியாக நீக்கலே, நாங்கள் அணியாக இருந்தப்ப எல்லோரும் நீக்கணும். இவர் எங்கள் கூட இருந்த ஒரு 18 MLA ஒருத்தனால நானும் அவருக்கு ரொம்ப லாங் ரோப் கொடுத்தேன். அது வந்து அவர் ஒரே தெரியா அவர் அவர் வந்து தன்னை பெருசாக அவர் வந்து நினச்சிக்கிட்டு அன்றைக்கி பேசுகிறார் பாருங்கள். அந்த நிர்வாகிகிட்ட விசுவரூபம் எடுங்களா விசுவரூபம். சபாநாயகர் மேலே என்ன எப்படி நாங்கள் அவருக்கு அந்த நம்பிக்கையில் திருமணத்துக்கு எடுத்து தான் அதுக்கு ஆதரவாக தான் வாக்களிக்க முடியும். ஏன்னா எங்கள் 18 MLA தகுதி நீக்கம் செய்தவர் அவர் நியாயமாக நடந்துக்கல. 11 MLAக்கள் விஷயத்தில் ஒரு நிலைப்பாடும் 18 MLAக்கள் விஷயத்தில் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறப்ப எடுத்து தான் அவருக்கு அவருக்கு எதிர்ப்பாக தான் ஓட்டு போடுவோம். அது உங்களுக்கு அது அங்கே வந்து தெரியும் சார். 30ஆம் தேதி மதுரையில் ஆலோசனை கூட்டம் இல்லை இல்லை ஆலோசனை கூட்டம் இல்லை. 30ஆம் தேதி நான் ஒரு திருமணத்துக்கு போகிறேங்க. 29 தேதி இவங்களெல்லாம் பார்த்தேன், இவங்க எல்லாம் சொன்னாங்க நீங்களா ஒருத்தர் எங்கள் இதில் ஒருத்தரை மாவட்டத்தை சால்வ் பண்ணுங்கன்னாங்க. நீங்கள் அஷ்டமியாக இருக்கு வேணாம், நம்ம 29 நாள் நாங்கள் வர்றப்ப எல்லா நிர்வாகியும் பார்க்குங்க. நாங்கள் இப்போ கொஞ்சம் பேர் மாவட்ட பொறுப்பில் உள்ளவங்களும் ஒன்றிய பொறுப்பாளர்கள் அதெல்லாம் வந்திருக்காங்க, கொஞ்சம் பேர் பேரிடர் செயலாளர் வந்திருக்காங்க. எல்லா நிர்வாகிகளும் பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க உங்களை. இல்லை நம்ம அங்கே நீங்கள் எல்லாம் மாவட்ட செயலாளர் அறிவிச்சுட்டு செயலர் கூட்டத்தை நான் வரேன், முக்கிய நிர்வாகிகள் வாங்க, அன்றைக்கி நம்ம பேசிவிட்டு ஒருத்தரை தேர்ந்தெடுத்துக்கணும். எங்கே மாவட்டங்களில் இல்லை இல்லை நான் அன்றைக்கி அந்த கூட்டத்திலே க்ளியராக சொன்னாங்க நீங்கள்லாம் ப்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு போகணும். எங்கள் தலைமை கழக நிர்வாகிகள் இவர் வந்து வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறார்ல. அன்றைக்கி நாங்கள் 2 மணி நேரம் கூட்டம் நடத்தினப்போ நிறைய வேட்பாளர்கள் மாவட்ட செயலாளர் பேசினாங்க. மேடையில் உள்ளவங்க யாரும் பேசுகிறீங்களான்னு கூட கேட்டால் அப்புறம் அமைதியாக இருந்தார். இங்கே வந்து கேட்டால் கூட என்னப்பா பிரச்சனை வாய்ப்பு பற்றிட்டு ஒன்றுமே இல்லைன்ட்டார். என்கிட்ட நேராக பேசவே மாட்டார், இதோ வெளியில் போய் பேசுகிறேன் என்னை எடுங்கன்னு சொல்கிறாரு. அதான் காரணம், அது எதுக்கு நான் எடுத்து தான் போகணும்னு அவசியம் இல்லை, இவர் எடுக்கணும்னு சொல்கிறதுக்காக நான் எடுக்க மாட்டேன். இல்லை தோல்வி என்ன தோல்வினா 2 நாள் எல்லாம் மிஞ்சி எழுந்து உட்காந்துட்டாங்க அவ்வளோதான், இல்லை மீண்டு வர்றதுக்கு என்ன இருக்குது. நான் வந்து இந்த நிர்வாகிகள் அறிவிப்பு சின்னம்மாவோட கன்சல்ட் பண்ணிவிட்டு போகணுங்கிறதுக்காக
இங்கே முதல் கட்டப்பா இங்கே நிர்வாகிகள்ட்டா கன்சல்ட் பண்ணுறதுனால வேலூர் நாடாளுமன்றத்தையும் நிச்சயம் போட்டிருக்கோம் சார். இப்போ அவர் கட்சி பொறுப்புல இருந்து மட்டும் தான் நீக்கப்படுவார், அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கப்படுவாரா சார்? எல்லாம் சேர்த்து தான், எல்லாம் சேர்த்து தான். அப்புறம் நான் அவரை போய் உன்னை கட்சியை விட்டு நீக்குவேன்னு சொல்லாமல் 20 வருடம் என்னோட பழகினவர், கொள்கை பொறுப்பாளர்லேருந்து உன்னை தூக்கிடுவேன்னு சொன்னேன், அதனால் அவர் புரிஞ்சுக்குவார்ல. உள்ளாட்சி தேர்தலில் உங்களுக்கு ரிலே பண்ணுறது சார், தனிச்சு போட்டியா இல்லை? தேர்தல் அறிவிக்கட்டும், அந்த நேரத்தில் பார்த்துக்கோ. அது எனக்கு அதை பற்றி தெரியலங்க, தெரியாத விஷயத்த நீங்கள் அது வந்து நீங்கள் வந்து அவர் அப்படி ஒரு பில்டப் கொடுக்குறீங்களே தவிர, அதனால தான் வீணா போயிட்டார் அவர். பாவம் அவர் ஒழுங்காக அவர் இருந்தவரை நீங்கள் அவரை பெருசாக பில்டப் கொடுத்து அவர் யாருன்னு காமிச்சிட்டாரு. அந்த இரவு தொலைபேசி உரையாடலே அவருடைய அவர் யாருங்கிறது காமிச்சிருக்காரு. ஒரு நிர்வாகிகிட்ட, சக நிர்வாகிகிட்ட பேசுகிற ஒரு ஸ்ட்ராங்கான நிர்வாகி அப்படிலாம் பேசுவாங்களா? வந்து அங்கே என்ன அங்குள்ள நிர்வாகிகள்லாம் வர சொல்லி இங்கே கூப்பிட்டா அது என்ன, அது என்ன தவறாக? அது தலைமை வந்து அங்கே உள்ள ஒன்றியச் செயலாளர்கள் நகரச் செயலாளர் கிட்ட முறையிட்டுருக்காங்க. இந்த மாதிரி ரொம்ப பேட்டி கொடுத்ததும் நான் வந்து திருச்சியிலே கூப்பிட்டு பார்த்துருப்பேன். நான் எல்லாம் செவ்வாய்க்கிழமை வாங்கன்னு சொல்லுவது வேறு, நேற்று எனக்கு வேறு வேலையெல்லாம் இருந்ததுனால சண்டே அவங்கள்ட்டெல்லாம் பேசினிருப்பேன். நானே நீங்களாம் செவ்வாய்க்கிழமை கிளம்புற வாங்க, நம்ம பேசிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எது கண்டிக்க முடியும். ஒருத்தர் மெச்சூரிட்டியாக நடந்துக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, இம்மெச்சூர்டாக நடக்கிறப்ப இல்லை. இது என்னமோ நீங்கள்லாம் அந்த தொலைக்காட்சியில் போய் அவர் அவரை நீங்கள் தூக்கி பிடிச்சதை அவர் என்னமோ நினச்சி பாவம் நீங்களாம் சேர்ந்து கெடுத்துட்டீங்க. அவர் சமாதானப்படுத்த வேலை இல்லையா? அதான் கூப்பிட்டு பேசியாச்சு. அதான் நீ வர நம்பி வந்தாரு, அதனால தான் நான் வந்து அது இல்லை நம்பி வந்தவர்கள் தான் எம்எல்ஏ இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்கு ஏதாவது ஏதாவது அத்தான் இது இருக்கா? அவர் எதுக்கு வந்தார்? அவர் தானே வராமல் தானே இருந்திருக்கணும், அவராக தானே வந்தார் முடிவெடுத்து. வந்தால் ஒரு போராட்டத்தில் இல்லை இல்லை, அவரை வந்து ஆண்டிப்பட்டி தொகுதியில் வேட்பாளராக அவர் வந்து தேர்தல் வந்து அங்கே நில்லுங்க, இடைத்தேர்தல் வரலன்னா நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டார். நீங்கள் மதுரையில் நின்றுங்கன்னு சொல்லணும் அவர், ஏன்னா தேனியில் அவர் ஜெயிக்க முடியாதுங்கிறது எனக்கு தெரியும். ஒரு இடை ஏன்னா ஏற்கனவே 2009 மாதிரி தான் நின்று தோத்துட்டு இதே மாதிரி தான் பண்ணாதிட்டு கிடந்தார் எல்லா நிர்வாகிகள்கிட்ட. அவர் இப்போ அவர் என்னெல்லாம் பேட்டி கொடுப்பாருங்கிறது இப்போ கொடுத்தது கூட நீங்கள் உங்களுக்குலாம் வந்திருக்கும். அவர் ஒரு நிலை குலைந்து பேசுவார் அப்போயும். அதனால அவர் நீ வேணாம் ஒன்று மதுரையிலேயே திண்டுக்கல்லே நின்றுப்பான்னு சொல்லலாம். சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அப்படி இருந்தாலும் எம்எல்ஏக்கள் இருக்காரு, அருண் முருகன் இருக்காரா? அவர் இருக்காரு, அருண் முருகன் இருக்காரு. அந்த வந்து தலைவர் சுந்தரம் என்ன சொன்னார்னா, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சாதகமாக இருந்தாலும் வந்து ஸ்பீக்கர் வந்து வேணும்னு இவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவார், அப்புறம் நம்ம சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகணும்னு சொன்னப்போ நான் வேணான்னு சொன்னப்போ இவரு தான் செந்தில் பாலாஜா இல்லை இல்லை நாங்கள் போய் தான் ஆகணும்னு சொன்னது இவர் தான். கேளுங்க, இந்த எம்எல்ஏ இருக்காரு, இவனு எம்எல்ஏ இல்லையே அவர். அவர் கேளுங்க, அருண் முருகன் இருக்காரா? அவரை கேளுங்க. அந்த முடிவு அவங்க எடுத்தது தான். நான் எப்போ முடிவு எடுத்தேன்னா, மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டு போவேனான்னு எடுத்த இடத்துல தான் நான் முடிவு. அது வரைக்கும் நான் பிம்பம்ங்கிறது பிம்பம் அதிகளே சொல்லிட்டீங்க, பிம்பம் தான் அது. அது உங்கள் மாதிரி தொலைக்காட்சி ரொம்ப ஆசைப்பட்டு அவரை பேட்டி எடுத்து பாவா அவரை காலி பண்ணிட்டீங்க, அவ்வளோதான். அதான் சொல்கிறாரு, ஊடகங்கள் அவரை தூக்கி தூக்கி போட்டு உடச்சிட்டீங்க பாவா அவர், அதான். இல்லை நீங்கள் அவரை பெரிய ஒரு ஒரு அவருக்கு ஒரு பெரிய ஒரு இதை கொடுத்து விட்டு அவர் பாவம் எங்கேயோ போய் நின்று பொத்துட்டு அன்றைக்கி இன்னொரு நிர்வாகிகிட்ட ஃபோனை போட்டு பேசி அதோட அவர் ஒரே நாளில் அவர் கதையை முடிச்சுக்கிட்டார். அவரே கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க, முடிவெடுத்து ஓட்டணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ண முடியும்? கட்டுப்பாட்டில் எல்லோரும் கட்டி போட வைக்க சொல்கிறீங்களா? எல்லா கட்சிக்கும் தான் வெளில போவாங்க. இப்போ தோல்வி அடைஞ்சதுனால எங்கே வெளில போகிறது? இப்போ அது இயற்கை தானே எல்லா கட்சிக்கும் போகிறது. அவரை மாதிரியே முக்கிய பொறுப்புகள் இருக்கவரும் உங்களுடைய கட்சியிலேருந்து விலகிறதா இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. எந்த தகவல் வந்தானாங்க? நான் வந்து இப்போ யாரோ ராமசாமியோ குப்புசாமியோ ஆரம்பித்து இந்த கட்சி ஆரம்பிக்கல, எல்லாம் தொண்டர்கள் நம்பி தான் இந்த கட்சி ஆரம்பிக்கிறாங்க. முருகன் அன்னைக்கு இவர் கவர்னர்கிட்ட மனு கொடுத்தீங்கள, அந்த மனு நான் சொல்லி கொடுத்ததா சொல்கிறாங்க? தங்க தமிழ்செல்வன் சார் சொன்னார், அவர் மாற்றி கூப்பிட்டு எல்லாரும் சொல்லுவார் சார், அதை நாங்கள் சார் கிட்ட சொல்லுவார். இவர் இப்போ இல்லைங்க பிரதர், தேலி கேட்டீங்களே, அதை ஒரு ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் தூணை பற்றி கேட்டீங்களே எம்எல்ஏ, அவர் அவர் மேலே எல்லாம் அதிருப்தியாக இருப்பாங்க. நான் தான் சரி போயிட்டு போகிறாரு, உங்கள் கூட நம்ம கூட வந்தவர்னு சொல்லி ஒரு பொறுமைக்கு எல்லாம் உண்டு இல்லை.
அதே அந்த எஃப்எம் ரேடியோவில் போட்டு காலி பண்ணிட்டாங்க அவர் பேட்டியை. நான் சொன்னால் பதில் சொல்ல தெரியாமல் ஏன் அப்படி பேசுகிறேன், இனிமேல் மாதிரி பேசாதன்னு சொல்லிட்டு அனுப்பல, பேசிட்டீங்கன்னா வேறு வழி இல்லை, உன்னை கொள்கை பரப்பிச்சு வந்து எடுத்துகிட்டு போகிறேன் முக்கியமான நிர்வாகிகளை வச்சுக்கிட்டு சொன்னேன். அவருக்கே தெரியாது எனக்கு எல்லாம் தெரியும், ஒரு பொறுமை காத்து. நீங்க சொல்றீங்களா 18 MLA வந்தவர் அவர் தகுதி, நீங்க இப்படினா அப்படி பேசி பாருவீங்க, எல்லாரும் சொல்லுவாங்க, நானும் அவரை கண்டிச்சு வச்சுட்டு இருப்பேன். அவர் ஒழுங்கா இருப்பாரு, திடீர்னு இந்த மாதிரி பேசுவாரு, பல முறையில் மாதிரி பேசியிருக்காரு. நான் அவரை வந்து இதெல்லாம் பேசாத கட்சிக்கு தர்ம சங்கரமாக சொல்லியிருக்கேன். நம்ம நம்பி வந்தவங்களை ஒரு அளவுக்கு விட்டு பிடிக்கிறதா, இப்போ ஒரே தெரியா போய் பேட்டி கொடுத்ததும் இந்த அளவுக்கு அது ஒரு இதாக போய் செல்லப்பாட்டிங்கிற கட்சி நிர்வாகிகிட்ட பேசுனதும் அதுவே நாலேஜ் வந்ததுக்கு கூட நான் நடவடிக்கை எடுக்காமல் இருந்தா நல்லா இருக்காது. அதில் ஆமாம் தேவைப்படும் போது இல்லை, ஓட்டெடுப்பு வரும்போது. இல்லை இல்லை ஸ்லீப்பர் செல்லாம் இல்லை, அவர் அன்னன்னைக்கு ஒரு மனநிலையில் பேசிகிட்டு இருப்பார், அவ்வளோதான். எதை வேணாலும் பேசுவார் அவர், இவங்கள்ட்ட எதை வேணாலும் பேசுவார். இந்த எம்எல்ஏக்கள் ஒவ்வொருத்தரும் அவர் என்ன பேசுகிறான் சொல்லுவாங்க. நான் வந்து அதை பேட்டி போகிறார், எதாவது பேசிட்டு தெரியாது விடுங்க, பதவி போயிட்டுங்கிற ஒரு இதில் இருப்பார், டிப்ரெஷனில் இருப்பார். நான் ரொம்ப டிப்ரெஷனில் தான் அப்படி பேசிட்டு இருந்தாருந்தான் நானே கூப்பிட்டு சொல்லுவேன், டிப்ரெஷனில் இருக்குப்பா, நைட்லாம் வெளியில் தங்காத, வீட்டில் போய் தங்கு. இப்போ வீடு இருக்குன்னா வீட்டில் தங்குவோம், வெளியூர் போனால் இப்போ எங்கள் அண்ணா நகரில் ஒரு வீடு இருக்குது, இங்கே மாரிஸ் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கிட்டு இருப்பார். அங்கே கம்ப ஊருக்கு போனால் அங்கே நாராயணன் தன் வீடு இருக்குது, அங்கே கம்பம் அங்கே எங்கே தேனியில் ரூம் போட்டு தங்கிட்டு இருப்பார். எதுக்குன்னு கேளுங்க, நீ கூட குப்பிளி கூடி போயிட்டாருந்தான் சொன்னாங்க என்ன தங்க இருந்து கிளம்பி. நீங்கள் இப்போ அதாவது நான் சொல்கிறது எதுவும் அவரை தாய் வேறு வழி இல்லை, இதுக்கு மேலே விட்டு விட முடியாதுங்கிற ஒரு பொறுமையாக நம்ம கூட வந்துட்டார். நீங்கள் சொல்கிறீங்களே 18 MLA ஒருத்தர்னு சொல்லி நான் இவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி வைப்பேன். பெரிய குளம் MLA ரொம்ப டார்ச்சர் பண்ண வருவார், நைட்டு 10 மணிக்கு மேலே வரட்டும் யாரும் பேச முடியாதுன்னு சொல்லுவாங்க. நானே ஃபோன் போட்டாலும் எடுக்க மாட்டார், கால் வர என்ன நான் ரெஸ்டில் போட்டிருந்தேன் தூக்கம் வரலன்னு சொல்லுவார். நான் அதுக்கு மேலே கேட்க முடியாதுல்ல நினைக்கிறீங்களா? ஏங்க அன்றைக்கி தான் 20ஆம் தேதி ஐயா, நான் திரும்ப சொல்கிறேன், அன்றைக்கே அவங்களெல்லாம் திரு அன்பழகன், திரு பல்லையப்பன், திரு ரங்கசாமி, திரு வெற்றிவேல், திரு மாணிக்க ராஜா இவங்களெல்லாம் வச்சுட்டேன், அவர்கிட்ட சொல்லிட்டேன், மற்ற மண்டல பொறுப்பாளர்கள்லாம் வச்சுட்டேன், இனிமேல் இது மாதிரி நீங்கள் தொடர்ந்தீங்கன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். ரொம்ப வெயிட் பண்ணுங்க. நீங்கள் தான் முதல்ல சொன்னீங்க, உங்களோட பெரிய ஸ்ட்ராங்கான ஆள், அவரை நீங்கள் வந்து நீங்கள் விட்டுட்டீங்க, ஸ்ட்ராங்கான ஆள் இப்படி கட்சி மாறினா தடவை கொடுத்துட்டா இருக்க முடியும், என்ன பிரதர் பேசுறீங்க, எப்படி வேற இருக்கா சும்மா, நீங்கள் பாவம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து அவரை காலி பண்ணிட்டீங்க, அதான் சொல்லுவார். போய் அவர் பால இருந்திருப்பாரு பாவம், அவரை பேட்டி எடுத்து போட்டு அவர் ஏதோ தள்ள பெருசாக நினச்சி நீங்கள் புஷன் ஆகி போயிட்டார் பாவம். தீவிரமாக செயல்படலையா, என்ன செயல் பண்ணுறது, என்ன ஆலோசனை பண்ணி என்ன பண்ணுறது, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம், என்ன என்ன பண்ணுறது, தேர்தலுக்கு அடுத்த நாள்லேருந்து என்ன பண்ணுறது சார், போய் ஊர் ஊராக சுற்றிட்டு இருக்கிறது இல்லைங்களா, எல்லாம் தேவையான அளவு எல்லா ஆலோசனையும் நடந்துட்டு தான் இருக்குது, எல்லா கூட்டங்களும் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ திருச்சியில் வந்து நாங்கள் இவங்க நிர்வாகிகள் கூட்டம் போட்டோம், அப்புறம் அடுத்த கட்டம் சேலத்தில் போடுறேன். நீங்கள் சொல்கிறதுக்காக நான் வந்து எதுவும் செய்ய முடியாது, நாங்கள் எப்படி செயல்பட முடியாது, நீங்கள் தகவல் தெரிஞ்ச நீங்கள் நிற்குவீங்களான்னு கேட்டால், நீங்கள் பயப்படுறீங்களான்னு கேட்டால் அதுக்கெலாம் நான் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்களே இப்போ சொல்கிறீங்க, இவர் தான் முதல்ல ஒரு கேள்வி கேட்டார், இப்போ இவரே வேறு கட்சியில் பேசியிருக்காரு, நீங்கள் என்ன மாற்றி மாற்றி கேட்குறீங்களா, நீங்கள் தங்கத்தை மாதிரி பேசலாம் நான் என்ன பதில் சொல்லுங்கள். ஓகே.